ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹாப்பி லேர்னிங் பிளாட்ஃபார்ம் நம்ம மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னோடய கரண்ட் அஃபேர்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்துட்ருக்கோம் ஸோ பார்ட் ஒன் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் பார்ட் டூ வீடியோ இதில் பார்ப்போம் ஸோ இதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது பட் எல்லாமே ஈஸியான பாயிண்ட்ஸ் தான் வழக்கம் போல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா போதும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் பெருசாக வேஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை ஓகேவா ஒன்ஸ் படிச்சிங்கனாலே ஒன்ஸ் அப்படி குரோ கோ த்ரூ பண்ணிங்கனாலே அந்த மைண்டில் இருக்கிற மாதிரி தான் பாயிண்ட்ஸ் இருக்குது ஓகேவா ஓகே லெட்ஸ் மூ ஸ்லைட்ஸ் ஈரான் வந்து ஈரான் அன்வீல்ட் நியூ சூப்பர் கம்ப்யூட்டர் நேம்டு சிமார்க் சிமார்க் அப்படின்ற பேரில் ஒரு நியூ சூப்பர் கம்ப்யூட்டர் ரெடி பண்ணியிருக்காங்க ஈரான் த கண்ட்ரி நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈரான் என்ன ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நியூ சூப்பர் கம்ப்யூட்டர் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அது இதுக்கு முன்னாடி ஈரானில் இருந்த சூப்பர் கம்ப்யூட்டரை விட ஹண்ட்ரட் டைம்ஸ் ஸ்பீடாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு பேர் என்னென்னா சிமார்க் அப்படின்னு வச்சுருக்காங்க சிமார்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் அ பேர்டு ஓகே ஆஸ்ட்ரிச் மாதிரி அதுவும் ஒரு பேர்டு வெரைட்டியோட நேம் தான் ஸோ சிமார்க் அப்படின்றது அந்த நேமை தான் அந்த சூப்பர் கம்ப்யூட்டருக்கு வச்சுருக்காங்க ஸோ அந்த சூப்பர் கம்ப்யூட்டரோட நேமும் கண்ட்ரியும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ன்றது கொஷினில் எப்படியும் இருக்கும் ஸோ நேமும் எந்த கண்ட்ரி இன்வென்ட் பண்ணாங்கன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சைனா சைனா லேண்ட்ஸ் தியான்வென் ஒன் அப்படின்ற கிராஃப்ட்டை மார்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க சைனா ஓகேவா மார்ஸில் தியான்வென் ஒன் அப்படின்ற ஸ்பேஸ் கிராஃப்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க சைனா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ மார்ஸை தான் ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க சைனா வந்து செகண்ட் கண்ட்ரி டு லான்ச் த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் கண்ட்ரி அப்போ என்ன அப்படின்னா யூஎஸ் யூஎஸ் வந்து சைனாக்கு முன்னாடியே மார்ஸில் ஸ்பேஸ் கிராஃப்டை லேண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் ரிலையன்ஸ் ஜியோ வந்து ஒரு லார்ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் சப்மரைன் கேபிள் சிஸ்டம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க ஸோ சப்மரைன் கேபிள் சிஸ்டம் அப்படின்னாலே டெலிகம்யூனிகேஷன் லிங்க் பண்ணுறதுக்காக தான் ஸோ இது ரெண்டு பார்ட்டாக ரெடி பண்ணுறாங்க என்னென்னா இந்தியாவோட குளோபல் பார்ட்னர்ஸ் அண்டு சப்மரைன் கேபிள் சப்ளையர் சப்காம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெடி பண்ணுறாங்க அந்த ரெண்டு பார்ட் என்னென்னா இந்தியாவோட ஏஷியா பசிஃபிக் மார்க்கெட்ஸ் அதாவது சிங்கப்பூர் தாய்லாந்து மலேசியா இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சப்மரைன் கேபிள் சிஸ்டமும் நெக்ஸ்ட் வந்து இந்தியா வித் இத்தாலி அண்ட் ஆஃப்ரிக்கா அண்ட் அதர் கண்ட்ரீஸ் கூட இன்னொரு சப்மரைன் கேபிள் சிஸ்டமும் ரெடி பண்ணுறாங்க இது எல்லாமே சென்டர்டு வித் இந்தியா ஓகேவா ஸோ இந்தியாவை மற்ற கண்ட்ரிஸ் கூட கனெக்ட் பண்றதுக்காக தான் இந்த சப்மரைன் கேபிள் சிஸ்டம் ரெடி பண்றாங்க இதை யார் யார் ரெடி பண்றாங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஜியோ குளோபல் பார்ட்னர்ஸ் அண்ட் சப்மரைன் கேபிள் சப்ளையர் சப்காம் அப்படின்ற ஒரு கம்பெனி சப்காம் அப்படின்ற கம்பெனி ரிலையன்ஸ் ஜியோ தென் வேற குளோபல் பார்ட்னர்ஸ் இருக்காங்க ஓகேவா தென் ஜூஸ் ஜேயூ ஐசிஇ ஜூஸ் அப்படின்றது ஜூபிட்டர் ஐசி மூன்ஸ் எக்ஸ்ப்ளோரர் ஸோ இதை வந்து யாரை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு இன்டர் பிளானட்டரி ஸ்பேஸ் கிராஃப்ட் ஓகேவா இன்டர் பிளானட்டரி ஸ்பேஸ் கிராஃப்ட் அதாவது ஒரு பிளானட்லேருந்து இன்னொரு பிளானட்டுக்கு போகக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட் இன்டர் பிளானட்டரி கிராஃப்ட்டு இதுக்கு பேர் வந்து ஜூஸ் ஜூப்பிட்டர் ஐசி மூன்ஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓகேவா ஜூபிட்டர் ஐசி மூன்ஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓகேவா இதோட டெஸ்டிங் ஃபேஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கூகுள் வந்து இந்தியாவில் குளோபல் லைசன்சிங் ப்ரோக்ராம் நியூஸ் ஷோகேஸ் இன் இண்டியா ஸோ இதை லான்ச் பண்ணியிருக்காங்க குளோபல் லைசன்சிங் ப்ரோக்ராம் நியூஸ் ஷோகேஸ் இன் இண்டியா யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா கூகுள் லான்ச் பண்ணியிருக்காங்க எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ட்ரிபியூட்ஸ் வந்து சாரி நிறைய டிஸ்பியூட்ஸ் வந்துச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கூகுள் வந்து நிறைய மீடியாஸோட ஃபைல்ஸ் அண்ட் டேட்டாஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ நிறைய மாஸ் மீடியாஸோட டேட்டா வந்து நம்ம கூகுளிலே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அதனால இவங்களுக்கு லாஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நிறைய பேர் வந்து பேட்டன் ரைட்ஸ்க்காக மணி கிளைம் பண்ணாங்க ஸோ அதை அந்த மாதிரி ப்ராப்ளம் இனிமேல் லைசன்ஸிங்கில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த லைசன்சிங் ப்ரோக்ராம் நியூஸ் ஷோகேஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து கூகுள் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து இவங்களே டைப் வச்சிருக்காங்க நிறைய மாஸ் மீடியா கம்பெனிஸ் கூட அவங்களோட நியூஸை வந்து கூகுள் லைசன்ஸாகவே ஷேர் பண்ண முடியும் தென் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்ற ஒரு டெலஸ்கோப்பு இதுதான் வேர்ல்டோட லார்ஜஸ்ட் அண்டு சூப்பர் பவர்டு டெலஸ்கோப்பு இதை வந்து யார் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா நாசா வந்து ப்ரீ லான்ச் பண்ணுறாங்க ஓகேவா ப்ரீ லான்ச் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க நாசா ஓகேவா அந்த டெலஸ்கோப்போட நேம் ஜேம்ஸ் வெப்பு ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஓகேவா நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க யார் லான்ச் பண்ணால் ஞாபகம் வச்சுக்கோங்க நாசா லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா தென் இந்த நியூஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க எப்போன்னா நியர்லி ஃபெப்ரவரியிலேயே வந்து இதை சொல்லிட்டாங்க மறுபடியும் மேலே சொல்லியிருக்காங்க மைக்ரோசாஃப்ட் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை க்விட் பண்ண போகிறாங்க எப்போ அப்படின்னா ஜூன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஓகே ஒன் நியர்லி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து யூசேஜுக்கு வந்து பட் இப்போ வந்து அதோட யூசேஜ் அவ்வளோவா தேவையில்லை க்ரோம் வந்துருச்சு அதனால இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை க்ளோஸ் பண்ணுறாங்க ஜூன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் எக்ஸ் அதோட ஓனர் அலன் மஸ்க் நமக்கே தெரியும் ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் வந்து டோக் ஒன் அப்படின்னு ஒரு லூனார் மிஷன் வந்து லான்ச் பண்ணுறாங்க லூனார் பேலோடு மிஷன் டு த மூன் அப்படின்னு இந்த மிஷனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த மிஷன் ஃபுல்லாகவே கிரிப்டோ கரன்சி பேமெண்ட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது இந்த மிஷனுக்காக இந்த மிஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கிரிப்டோ கரன்சி பேமெண்ட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கிரிப்டோ கரன்சி டோக் காயின் ஓகேவா அந்த அந்த ஞாபகமாக இருக்கட்டும்றதுனால தான் டோக் ஒன் அப்படின்னே அந்த மிஷனுக்கு பேர் வச்சுருக்காங்க டோக் ஒன்னு தான் மிஷனுக்கு பேர் வச்சுருக்காங்க ஸோ அந்த கிரிப்டோ கரன்சி காயின் பேரும் டோக் தான் ஓகேவா டோக் காயின் தான் நெக்ஸ்ட்டு நாசா பிளான்ஸ் டு லான்ச் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மொபைல் ரோபட் ஸோ நாசா வந்து ஃபர்ஸ்ட் மொபைல் ரோபட்டை லான்ச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகியிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல லான்ச் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க அந்த ரோபட்டோட பேர் வைப்பர் த ஒலடைல் இன்வெஸ்டிகேட்டிங் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் ரோவர் ஓகேவா ஸோ வைப்பர் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வைப்பர் யார் லான்ச் பண்ணுறேன்னா நான் சா தான் லான்ச் பண்ணது ஓகேவா நெக்ஸ்ட்டு ஐஐடி ரோப்பாரும் ஆஸ்திரேலியா பேஸ்டு மொனாஷ் யூனிவர்சிட்டியும் ஒரு ஃபேக் பஸ்டர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஒன்றும் கிடையாது ஒரு டிடெக்டர் எதுக்கு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா டு டிடெக்ட் இம்போஸ்டர்ஸ் இன் விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ் விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸில் யாராவது அன்வான்டட் இம்போஸ்டர்ஸ் உள்ளே நுழைஞ்சாங்க அப்படின்னா அதை ட்ராக் பண்ணி டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த டிடெக்டர் இருக்குது ஃபேக் பஸ்டர் இதை யார் ரெடி பண்ணான்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐஐடி ரோப்பார் அண்டு மொனாஷ் யூனிவர்சிட்டி ஓகேவா நெக்ஸ்ட்டு யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் நமக்கு தெரியும் லான்ச்சஸ் ஆன்லைன் மெடிக்கல் சர்வீஸ் சேஹத் அப்படின்னு ஒரு போர்ட்டல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சேஹத் அப்படின்னா ஹிந்தியில் சேஹத் அப்படின்னா தமிழில் ஹெல்த்னு அர்த்தம் உடல் நலம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால தான் அந்த அப்ரிவியேஷனில் சேஹத்துன்னு வச்சுருக்காங்க சேஹத்தோட எக்ஸ்பிளனேஷன் சர்வீசஸ் இ ஹெல்த் அசிஸ்டன்ஸ் அண்டு டெலிகன்சல்டேஷன் இது யாருக்காக அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பர்சனல்காக ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பர்சனலுக்காக தான் இந்த போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போது ஆம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஆரல்ஸ் ரிட்டையர்டு பர்சன்ஸ் ஆரல்ஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க எல்லாருமே இந்த போர்ட்டலில் இன்க்ளூட் ஆகிறாங்க நெக்ஸ்ட்டு கூகுள் கிளவுட் அண்டு ஸ்பேஸ் எக்ஸ் சைன்ட் த டீல் ஃபார் ப்ரொவைடிங் இன்டர்நெட் சர்வீஸ் த்ரூ ஸ்டார் ஸ்டார் லிங்க் சேட்டலைட் ஓகேவா கூகுள் க்ளௌடும் ஸ்பேஸ் எக்ஸும் ஒரு டீல் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இன்டர்நெட் சர்வீஸை வந்து ஸ்டார் லிங்க் சேட்டலைட் வழியாக கொடுக்குறதுக்கு ஓகேவா இது எதுக்காகனால் இதில் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது அந்த சேட்டலைட் நேமை ஸ்டார்லிங்க்கு யார் யாரும் டைப் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஏன்னால் நம்ம அங்கே தான் மறந்துடுவோம் கூகுள் கிளவுடும் ஸ்பேஸ் எக்ஸும் ஏன்னா நம்ம ஸ்பேஸ் எக்ஸ்னோட பக்கத்தில் நாசா இல்லைன்னா ஆக்சியம் அப்படி ஏதாவது ஒரு கம்பெனி நேம் வரும் இல்லைனா இஸ்ரோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேட்டிலைட் லான்ச்சிங் ஜெயின்ட் யாராவது இருப்பாங்கன்னு நினைப்போம் பட் இங்கே வந்து கூகுள் கிளவுடும் ஸ்பேஸ் எக்ஸும் ஓகேவா நெக்ஸ்ட்டு சைனாவோட பிக்கஸ்ட்டு ராக்கெட் லாங் மார்ச் ஃபைவ் பி அப்படின்ற ராக்கெட் வந்து இந்தியன் ஓஷனில் லேண்ட் ஆயிருக்கு இதெல்லாம் ஜஸ்ட்டு மிஸ்லேனியஸ் நியூஸ் மாதிரி தான் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் மிஞ்சி போனால் அந்த சேட்டலைட்டோட நேம் கேட்கலாம் லாங் மார்ச் ஃபைவ் பி சைனாவோட மேக்ஸிமம் சேட்டலைட்ஸ் எல்லாமே வந்து சாரி மேக்ஸிமம் ராக்கெட்ஸ் எல்லாமே வந்து லாங் மார்ச் லாங் மார்ச்ன்ற நேம் நீங்கள் நிறைய படிப்பீங்க ஓகேவா ஸோ லாங் மார்ச் ஃபைவ் பின்றது மட்டும் இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க லாங் லாங் மார்ச்ன்ற நேமை பார்த்தாலே கண்ட்ரி தான் லாங் மார்ச் ஃபைவ் பி அப்படின்ற ராக்கெட் வந்து இந்தியன் ஓஷனில் சேஃபாக லேண்ட் ஆகிடுச்சு தென் சைனா சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச் அடிய நியூ ஓஷன் மானிட்டரிங் சேட்டலைட்டு ஹயாங் டூ டி ஹயாங் டூ டி அப்படின்ற ஒரு ஓஷன் மானிட்டரிங் சேட்டலைட்டை சைனா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சேட்டலைட்டோட நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹயாங் டூ டி ஓகேவா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அதோடய ஆர்பிட்டில் நின்றுடுச்சு ஓகேவா ஸோ அந்த லான்ச் பண்ண கண்ட்ரி சைனா நேமாக பார்த்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும் அது சைனா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முடிஞ்சிருச்சு ஒரே ஒரு தடவை படித்து மட்டும் பார்த்துக்கோங்க ரிவைஸ் பண்ணணுன்னு கூட கிடையாது நான் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன் ஏன்னா பட் ரெண்டு பார்ட் டைம் மட்டும் கண்டினியூஸாக பார்த்துருங்க பிகாஸ் பா ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா போதும் ஓகேவா ஸோ அடுத்தது வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம் ஃபார் மோர் வீடியோஸ் கீப் வாட்சிங் ஹாப்பி லர்னிங் பிளாட்ஃபார்ம் Thank you.